எழுத்தாளர் தூயன் எழுதிய பேராழத்தில் சிறுகதை இருமுனை தொகுப்பிலிருந்து மாலை சூரியன் மறைந்த பின்பும் இருள் முழுமையாக கவியாமல் இருந்தது கொன்றை மரங்களின் உச்சிக் கிளைகளில் துண்டு மேகங்கள் போல கொக்குகள் அமர்ந்து கிளாவ் கிளாவ் என எழுப்பும் ஒலி அவ்விடமெங்கும் எதிரொலித்துக் கொண்டிருந்தன அம்மரங்களுக்கு அப்பால் கருமை பரப்பில் சூரியன் அஸ்தமித்ததன் எச்சம் பரவியிருந்தது சிற்பி வேதசாதகர் மெதுவாக ஆற்றின் கரையோரம் வந்து நின்றார் ஆறு மென் கொதிப்புடன் செல்வது போல் இருந்தது அதன் சாம்பல் நிறத்தினை உற்று நோக்கிய வண்ணம் மெதுவாக இறங்கினார் கால்கள் சில்லிட்டு நடுங்கின உள்ளங்கையில் பிடித்திருந்த லிங்கத்தை கைகள் நடுங்க அருகிலிருந்த பாறைக்கடியில் வைத்தபோது ஈரமணலில் கூழாங்கல் நகர்வதைக் கண்டார் பின் அது சிறு நண்டு என்று கண்களுக்கு புலப்பட்டதும் தன்னுள்ளே தயக்கமாக புன்னகைத்தார் மெதுவாக தன் உடைகளை அவிழ்த்து நிர்மாணமானார் ஈரக்காற்று உடலை கூசியதும் குறி மெல்ல எழுவது போலிருந்தது மயில்கள் கூட்டமாக அகவிய ஒளி அவரை திடுக்கிடச் செய்தது அத்திசையை நோக்கியவர் அவ்வொலியினுடன் கொக்கமந்திருந்த கிளையை பார்த்து மனதில் இணைத்து கொண்டார் அவரின் சிங்கவால் சடை காற்றின் திசையில் துழாவியது ஆற்றுக்குள் சிற்பி மீன் போல பாய்ந்ததும் அதன் மௌனம் உடைந்தது நீரில் சிற்பியின் அசைவிலிருந்து வரும் தளக் தளக் சப்தம் அவ்விடம் முழுவதும் தாள இசை போல ஒழித்தன அரை பின் நீருக்குள்ளிருந்து வெளியே வந்தார் அவர் உதடுகள் மந்திர உச்சாரணத்தை முனகிக் கொண்டிருந்தன கண்களை திறந்து பார்த்தபோது இருள் சூழ்ந்து விட்டிருந்தது எத்தனை நாழிகை நீருக்குள் இருந்தேன் என்று எண்ணியவாறு ஆகாயத்தை அண்ணாந்தார் வானம் வெண்பொட்டில்லாத மூலியாக தன்னை காட்டியது தாடியின் வெண்மயிர்கள் பளிச்சென மார்பில் ஒட்டியிருந்தன முதுகில் ஈரம் சொட்டி மின்னின சில கணங்களுக்கு முன்பிருந்த ஆற்றின் வடிவத்தை இப்போது சரியாக ஊகிக்க முடியவில்லை ஆறு பெரும் கடலாக முடிவின்றி விரிந்திருந்தது ஆற்றின் வெகு தொலைவில் தண்ணீருக்குள்ளிருந்து மீன்கள் மூழ்கி எழுவது போன்று படகுகள் சென்று கொண்டிருந்தன கோவிலை ஏறிட்டார் அது மெல்லிய கருஞ்சாம்பல் வழியில் பெரும் சித்திரமாக நிமிர்ந்து நின்றது தன் நூறு வருட முதுமையை தாங்கியிருந்தது அதன் பிறப்பு வெறும் பாறை குன்றுகளாக கிடந்திருக்க வேண்டும் இன்று கண்களுக்குள் நிறைந்து பரவும் கரிய சிவரூபமாக மாறியுள்ளது என்று மனதில் எண்ணினார் அப்போது கோவிலிலிருந்து நகருக்குள் செல்லும் ராஜபாதையில் குதிரைகளின் குளம்படி ஓசைகள் எழுந்தன சிற்பி தலையை எக்கினார் குதிர்களுக்கப்பால் வெண்புறவிகளின் பாய்ச்சல் கொக்குகள் எழுந்து பறப்பது போல் இருந்தன மன்னரின் சைனிக்கள் கோவிலுக்கு வந்து செல்கிறார்களா வேகமாக ஆற்றிலிருந்து கரைக்கு வந்தார் சிவாலய கற்கோபுரத்தை பார்த்து சிவசிவ என்று கைகளை கூப்பி வணங்கிவிட்டு உடைகளை அணிந்து கொண்டார் அப்போது கரையோரம் இருந்த ராட்சச பனைமரத்தில் தன் பெருவிழிகளை உருட்டியபடி ஆந்தை ஒன்று அவரை உற்று நோக்கி கொண்டிருந்தது கோவிலுக்கு பின்புறமாக நீண்டு செல்லும் ஆற்றுப்பாதையில் இறங்கி நடக்கத் தொடங்கினார் மென் தூறல் பெய்திருந்ததில் காட்டு மல்லியின் வாசனையும் கோரை புற்களின் மனமும் பாதையில் கசிந்திருந்தது புற்கள் காற்றில் அசைந்து அவரை பற்ற அலைந்தன உடம்பில் உரசுவதை தள்ளிக்கொண்டே விரைந்தார் பாதையின் குறுக்கே வளவழப்பாக எண்ணெய் பூசிய மேனியில் நீல கண்ணாடி போல் ஒன்று நழுவிச் சென்றது மெல்ல உற்று பார்த்தவர் அது ஒரு நாகம் என்று பட்டதும் தன் கால்களை பின்னோக்கி எடுத்துக்கொண்டார் அது அவசரமில்லாமல் நெளிந்தபடி சென்றது அது கடந்து போவதே பிரம்மையாக இருந்தது அதன் மென்மையான வால் தாயோடு ஓடும் குட்டியைப் போன்று அசைந்தோடி புதருக்குள் மறைந்தது இருள்வெளியில் கோவிலின் ராஜகோபுரம் கம்பீரமாக தோற்றமுற்றிருந்தது சிற்பி வருகையை எதிர்நோக்கியிருந்த சீடர்கள் அவரை கண்டதும் எழுந்து தலைவணங்கினர் வேகமாக அவர்களை கடந்து அர்த்த மண்டபத்திற்குள் நுழைந்தார் வாசலில் பரவி கிடந்த பூவரசின் காய்ந்த இலைகள் அவர் பின்னால் சுருண்டோடி பின் அடங்கின கோவில் மண்டபங்களுக்குள் தீப்பந்தங்கள் பொன்னிறமாக எரிந்து கொண்டிருந்தன மண்பூசிய பாதங்களுடன் மார்போடு கைகள் கூப்பிய வண்ணம் அவர் நடந்தார் முதடுகள் சிவநாமம் ஜபித்தபடி இருந்தன எரிந்து கொண்டிருந்த அத்தனை தீபப்பந்தங்களும் துளி நெருப்பாக மாறியிருந்தது கற்ப கிரகத்திற்குள் நுழைந்து ஓம் என சொல்லியவாறே திருநீரை அள்ளி இட்டு கொண்டார் உச்சரித்த பிரணவ மந்திரம் கிரகத்துக்குள்ளிருந்து அவர் வெளிவந்த பின்பும் ஒழித்து கொண்டிருந்தது வெளியே வந்தவர் மகா மண்டபத்தின் சிலைகளை ஏறிட்டுப் பார்த்தார் அக்கடம் தன் பிரஜையை நழுவதை உணர்ந்தார் உடல் நடுக்கம் எடுத்தது வெளியே நின்றிருந்த சீடன் சிற்பியை கண்டதும் மறுமுறை தலை தாழ்த்தினான் அவர் சீடனின் தலை மீது தன் கையை ஒரு நொடி தொட்டு எடுத்தார் சீடன் சிற்பக்கூடத்திலிருந்து கொண்டு வந்த ஒளிகளை அவர் முன் நீட்டினான் அதை பார்த்த கணத்தில் அவர் நெஞ்சம் அச்சத்தில் மூண்டது தன் அச்சத்தை தவிர்ப்பதற்காக அவற்றை சட்டென வாங்கிக் கொண்டு வேகமாக முன் மண்டபத்திற்கு விரைந்தார் அவர் நடையின் தள்ளாட்டத்தை சீடன் கவனித்தபடி பின்தொடர்ந்தான் அக்கணம் தான் முதன் முதலில் சிலை வடிப்பதற்கு துணை புரிய வந்தபொழுது கண்ட சிற்பி வேதசாகரின் தோற்றம் அவன் நினைவில் மீண்டது கூராணி போன்ற அவருடைய பார்வையும் புடைத்திருக்கும் மூக்கும் சிங்கப்பிடரி தலைமையிலும் வெண்மையும் கருமையும் கலந்த மெல்லிய பூனாறு போன்ற தாடியும் அவன் மனதில் தெளிந்தது தாடி கொடியாக நெளிந்து நீண்டிருக்கும் பைகள் பாறைகளை உடைத்து வலுப்பெற்று புடைப்புச் சிற்பமாகவே மாறியிருந்தன அவை சதைகள் கொண்டவையா என ஆரம்பத்தில் அவனுக்கு ஐயம் இருந்தது உலிகள் மோதும்போது அவர் கண்கள் சிற்பத்திலே நிலைத்திருப்பதை சீடன் பார்த்து கொண்டே இருப்பான் ஒவ்வொரு சிற்பங்களும் கற்பாறையிலிருந்து ரூப வடிவம் பெறும் வரை அவர் மனம் அலைக்கழிந்து சாவின் விளிம்பை தொட்டுவிட்டு வருவது போலிருக்கும் பாறைகளைத் தொட்டு அதன் ஆழத்தில் உயிர் ஓடுவதை அறிவார் தூண்களில் சிலை உருவத்தை முடிக்கும் தருணம் அவரின் மௌனம் கனமுற்றுவிடும் அவர் உதடுகளுக்குள் ஏதோ ஒன்று முட்டி நிற்கும் ஓரத்தில் சமயங்களில் எச்சில் மட்டும் மின்னுவதை சீடன் பார்ப்பான் அப்பொழுது பானையில் தண்ணீர் மொண்டு கொடுப்பான் அவர் அண்ணாந்து பருகும்போது உள்ளே வறண்ட நாக்கு தண்ணீரின் குளிர்ச்சியில் புரண்டு நெளியும் அக்கணமே அவ்விடம் முழுவதும் சிற்பியின் உடலிலிருந்து வெப்பம் பரவுவதை அவன் உணர்ந்திருக்கிறான் இன்றுடன் அவன் சேர்ந்து பத்து வருடங்களும் நிறைவுற்றது கற்கோயில்களை நன்கு கட்டக்கூடிய ஸ்தபதிகள் வழிவந்தவர் சிற்பி வேத சாதகர் மூப்பற்றவர் என்றும் காலத்திற்கு அப்பாற்பட்டவர் என்றும் அழைக்கப்படும் வேத சாதகரின் வயதினை இன்றுவரை வரை கணிக்க இயலவில்லை சிற்பம் வடிப்பதில் இருந்த சபதிகளின் மத்தியில் தன் ஆசானை மிஞ்ச யாரும் இல்லை என்று மக்கள் பேசிக்கொள்வதை கேட்டு கர்வம் கொண்டிருக்கிறான் எண்ணற்ற சீட சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர் ஆனால் இம்மூன்று ஆண்டுகளாக சிற்றுளியை தொடுவதற்கு கூட அவர் கை அடுங்குவதைக் கண்டு அவன் மருண்டிருந்தான் வேதசாதகர் சீடர்களை பார்த்து செல் என்பது போல் கண்ணசைத்தார் ஆழ்ந்த யோசனையில் இருந்தவன் அப்போதுதான் நினைவிலிருந்து மீண்டான் அங்கிருந்த ரங்க மண்டபத்தினுள் நுழைந்தான் அம்மண்டபத்தின் மூலையில் இருந்த வைக்கோல் பரப்பிய பாயின் கலையாத அமைப்பு நேற்றும் அவர் துயில் கொள்ளவில்லை என்பதை காட்டியது பூவரச இலைகள் மீது வைத்திருந்த வெள்ளம் தேங்காய் கலந்த அரிசி சாதம் சிதறி கிடந்தன உதறி அப்புறப்படுத்திவிட்டு அப்போது சமைத்து கொண்டு வந்திருந்ததை களையத்தில் வைத்து கோவிலுக்கு வெளியே சிற்பிகளும் பணியாட்களும் தங்கும் மடம் நோக்கி நடந்தான் அவன் பின்னே ஏனைய சிற்பிகளும் பின்தொடர்ந்தனர் சோழர் காலத்திற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த விந்தியமரவன் இக்கோவிலை புதியதொரு பாணியில் அமைக்க விரும்பினான் அதற்கெனவே பாரத வருஷமெங்கும் சிற்பங்களை காண பயணம் செய்தான் வயது மூப்படையத் தொடங்கியது நோய்மை பீடிக்கப்பட்டு சுடங்கினான் தன் தேசத்திற்கு திரும்ப இயலாது அந்நிய மண்ணில் படுக்கையில் வீழ்ந்தான் வாழ்வின் எஞ்சிய நாட்கள் அவனை அச்சத்தில் ஆழ்த்தின அவன் கண்ட சிற்பங்கள் அடுக்கடுக்காக ஞாபகங்களில் வந்து விழுந்து கொண்டிருந்தன உயிர் நழுவும் தருணத்தில் தான் சேகரித்த சிற்ப குறிப்புகளை தன் மகள் வழி பிறந்த வாரிசான செங்கிரை மரவனிடம் கொண்டு சேர்க்க முடியாது தோற்றான் விந்திய மறவனின் காலம் முடிவுற்ற பின்பும் நிறைவுறாத அவன் ஆசைகளின் பிம்பமாக அவன் பேரன் செங்கிரை மரவன் தழைத்திருந்தான் சிற்பங்களின் மீதான ஞானம் அவனுக்கு குருதியினூடே ஊறியிருந்தது பெரும் சிற்ப சைனிக்கள் சூழ இக்கோவிலை விஸ்தரிக்க தொடங்கினான் பாரத வருஷம் முழுதும் சிற்ப நுணுக்கங்கள் அறிந்த சபதிகளால் தன் அவையை நிரப்பினான் தன் தாத்தாவை போன்று சிற்பங்கள் மீது தனியாத தாகம் அவனையும் தேசாந்திரியாக அலைக்கழித்தது தினம் அவன் கனவுகளிலிருந்து சிற்பங்கள் உருப்பெற்று எழுந்து வந்தன அவற்றின் நுணுக்கங்களையும் கூர்மையையும் தொட்டு தடவி ஆசுவாசமடைவான் பேரரசி பிரகநதி தன் மகனையும் தந்தையைப் போல் இழந்துவிடக்கூடாதென்பதில் கவனமாக இருந்தாள் சோழர்களின் கடைசி சிற்றரசனான சியமகந்தனின் மகள் நன்னையை அவனுக்கு மணமுடித்தாள் நன்னை பேரழகி அவளே ஒரு தனிச்சிற்பம் போல அரண்மனையில் அமர்ந்திருந்தாள் செங்கிரை மரவனுக்கு அரசி நன்னையையும் ஒரு சிற்பமாக வடித்துப் பார்க்க வேண்டும் என்கிற ஆவல் மூண்டிருந்தது மண்டபங்களின் பேரமைதி சாதகரை அச்சமூட்டியது தாழ முடியாத நடுக்கம் கைகளில் ஓடுவதை உணர்ந்தார் மனம் மறுபடியும் மறுபடியும் பிரஜை கப்பால் வெளியே துடித்தது ரதி ரதி என்று மனம் சொல்லியது ஆம் அச்சொல்தான் சொற்களால் நிரப்ப முடியாத பிரபஞ்சம் ஒவ்வொரு இரவும் அப்பிரபஞ்சத்தின் எல்லையை தொட்டு மீழ்வதும் பின் தாழாத குற்ற உணர்வில் சுணங்கி போவதும் ஒரு பெருஞ்சுழற்சியாக சுழட்டி கொண்டிருப்பதை அக்கணம் எண்ணினார் புலன்கள் கூர்மையடைந்தன தன் உடலே அப்போது ஒளியாக மாறிவிட்டது போலிருந்தது எண்ணங்களை கலைக்க முற்பட்டபோது ரதியின் மூக்கின் நுனியும் பிரிந்த உதடும் நினைவில் தொட்டு ஓடின பேராழத்தில் சர்பத்தின் அசைவினை கேட்டார் சுயம் அனிச்சையாக அவிந்தது தன்னை இயக்கி கொண்டிருப்பதே அவ்விசைதான் என தோன்றியது ஒளிகளை எடுத்துக்கொண்டு வசந்த மண்டபத்திற்கு விரைந்தார் கதவை திறந்ததும் உள்ளிருந்த கரிய இருள் சட்டெனத் தாக்கியது உடலின் மென் அதிர்வை உணர்ந்தார் கைவிளக்கின் சிறு வெளிச்சத்தில் கதவை தாழிட்டு விட்டு திரும்பினார் விளக்கின் சென்னிற ஒளி மண்டபத்தின் இருளை விழுங்கியது மண்டபத்தின் தூண்களில் இருந்த ரதி சிற்பங்களை கண்டார் ஒரு கணம் மனம் தவித்து எழுந்தது அத்தனை முகங்களிலும் குறுநகை ததும்பியது போகத்தின் புன்னகை காமத்தை வென்றதன் கழிப்பு தாபத்திற்காக இறைஞ்சி நிற்கும் முகங்களை காணும் ஏளனம் ஒவ்வொரு தூண்களிலும் ரதியின் இடையசைவுகளும் நடன ஒத்திகைகளும் மாறி மாறி இருந்தன வேதசாதகர் மெல்ல அச்சிற்பங்களில் ஒன்றைத் தொட்டார் கைகள் சில்லிட்டு எழுந்தன அவைகள் தன் படைப்பின் உச்சம் என்கிற திமிர் அப்போது எழவில்லை மைய கடியில் நிற்கும் ரதியினருகே நின்றார் அவளின் திரண்ட முலையையும் புடைத்த காம்பையும் வருடினார் உடல் பதைத்து நடுங்கியது விரல்கள் அணிச்சையாக அவளைப் பற்றின சரிகையின் மென்மடிப்பினை பிடித்தார் இடது இடதுகாலை தூக்கி அன்னப்பறவையின் முதுகில் வைத்திருந்ததால் பிருஷ்டம் பின்னோக்கி சாய்ந்திருந்தது பிளந்திருக்கும் யோனியை நோக்கினார் கைவிளக்கு வெளிச்சத்தில் காந்தள் முட்டினை அவிழ்த்தது போல் சிவந்திருந்தது சட்டென அவள் முகத்தை அண்ணாந்தார் அவள் வெட்கி திரும்பியது போன்ற பிரமை தோன்றி மறைந்தது அவளின் அடிவயிற்றில் ஒளியை பரப்பியவாறு மறுபடியும் முகத்தை ஏறிட்டார் அவள் நெளிந்தாள் ஒளியை அவளின் யோனி இழைகளுக்கு கொண்டு சென்றதும் அவளின் இடை மெல்ல எழுந்தது வேதசாதகர் தன்னுள்ளே சிரித்துக் கொண்டார் வேத சாதகர் தன் உணர்வுகளை உரசும் அவளின் ஸ்தனங்களைக் காண தினம் அவ்விருளுக்குள் வருவார் அக்கணம் அவரின் ஆண்மை மீண்டழும் எண்ணம் முழுதும் குறுகுறுப்பு உண்டாகும் தன் பிரம்ம விரதத்தினை சீண்டுவதாக நினைப்பார் அத்துணையும் காமரூபங்களென தன்னுள்ளே சொல்லிக்கொள்வார் அவ்வடிவங்கள் அவருள் பொங்கி வழிவதாகவும் உணர்வினை மூட்டுவதாகவும் அஞ்சினார் அன்று இளவயதாக அந்யாசகரை வந்து சந்தித்தபோது சிற்பக்கலையை பற்றி ஒன்றுமே அறிந்திருக்கவில்லை படைப்பூக்கம் ஊற்றாக பீரிட்டு வருவது மட்டுமே அவர் வசம் இருந்தது மனம் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள தவித்து கொண்டிருந்தது அறிவின் பேராழத்தில் தான் தவித்துக் கொண்டிருப்பதாக உணர்ந்தார் கற்க கற்க அவ்வாழம் நீண்டு கொண்டே சென்றது அஞ்ஞாசகர் தியானித்திரு என்பார் அகத்தினுள் புலப்படும் அசைவுகளை உற்று நோக்கு அதன் வடிவினைக் காண் ஆழ்மனம் கண்டுகொண்டிருப்பவற்றிற்கு மேல்மனம் உருவம் கொடுக்க வேண்டும் ஒளிகள்தான் நம்மை இயக்குகின்றன இளைஞனே ஆழ்மனத்தின் குகைகளுக்குள் புதைந்திருக்கும் முடிவற்ற வடிவங்களுக்கு இவைதான் உயிர் கொடுக்கின்றன எழுத்தாணி போல இவை படைக்கும் படைப்புகள் என்றும் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கக்கூடியவை சிற்பங்கள் அனைத்தும் நம் கனவின் நிச்சயங்கள் ஒவ்வொன்றிலும் அதன் உயிரின் துளி ஒன்றை இட்டுவிடுங்கள் அத்துளியை காண்பவனுக்கு அது வெளிப்படட்டும் அவற்றை ஒருபோதும் அழித்து விடாதீர் அழிப்பதற்கு நீர் உரிமையற்றவன் படைப்பு என்பதே இன்னொன்றோடு மோதுவதற்குத்தான் மோதி ஒன்று அது முடிய வேண்டும் இல்லையெனில் இன்னொன்றாக உயிர் பெற வேண்டும் நான் காமத்தை தவிர்க்கவே முனைகிறேன் மாமனிதரே என்றார் வேதசாதகர் ஆஹா நல்ல முரண் இது காமம் எங்கிருக்கிறது அறிந்துவிட்டீரா ஆசை இருக்கிறதல்லவா மானுட விருப்பு வெறுப்புகள் இருக்கிறதல்லவா அவையெல்லாம் காமம் அல்லாதவைகள் என்று நினைக்கிறீரோ மானுடம் ஆசைகளால் இயங்குகிறது இச்சை அரூபமானது அதன் தோற்றத்தை எங்கு காண முடியும் அதற்கென ஒரு தோற்றம் இருக்கும் என்றால் அது இந்த உடல் இந்த சரீரம்தானே இதுதான் அதன் ரூபம் ரதியை நீர் கண்டடைந்து பாருங்கள் அவளுள் எஞ்சியது எதுவும் இங்கு இல்லை கைவிளக்கின் ஒளி செஞ்சிவப்பாக மாறியது அவளின் கரிய விழிகள் மின்னின அர்ஜுனனின் வில் போன்ற புருவம் எரிக்கும் சுடர் சிருங்காரம் வியப்பு பீதி என கண்கள் மாறி மாறி பாவனைகளை காட்டின அவளின் பெருமூச்சில் முலைகள் அசைந்தன இடையில் நழுவும் பொற்சருகையை பிடித்திழுத்தபடி தவிப்புடன் நிற்கும் ரிஷிகளின் சிற்பங்களை கண்டார் அவர்களின் இறைஞ்சும் முகத்தையும் புடைத்த குறியையும் கண்டு சிரித்து கொண்டார் கைகளால் முளைகளை பற்றியதும் அவள் தன் கால்களை நெகிழ்த்தி யோனி மலரை காட்டினாள் வேத சாதகர் சுயமிழந்து கொண்டிருந்தார் அக்கணம் பிரம்மச்சரியம் என்பதே சிறு புள்ளியாக தெரிந்தது உடல் முழுதும் கண்களாக அவளை நோக்கின ரதியின் பேரழகு அவரை அழித்து மீட்டியது ஒரு உயிராக தன் குறி துடிப்பதைக் கண்டார் அக்குற்ற உணர்ச்சியின் விளிம்பில் நிற்கின்ற கணத்தை அனுபவித்தார் நுழைவாயிலின் தாழ் திறக்கும் ஒலி கேட்டது அரசர் வருவதை இரு காவலாளிகள் அறிவித்தனர் சட்டன பேரச்சம் வேதசாதகரை ஆட்கொண்டது வசந்த மண்டபத்திலிருந்து அவசரமாக இறங்கி வந்தார் வெளியே பரவியிருந்த வெளிச்சம் கண்களை கூசி காட்சியை ஒரு கணம் கலைத்தது வெண்புறவிகள் மீது வில்லேந்திய போர் சைனிகளின் நடுவே யானை மீதிருந்த அம்பாரியில் அரசன் செங்கிரை மறவன் அமர்ந்திருந்தான் நுழைவாயிலுக்குள் யானை தலைதாழ்த்தி பின்பு புஷ் புஷ் என துதிக்கையில் ஈரநாசியில் மூச்சு மூச்சுவிட்டது அதன் நடை மூப்படைந்து விட்டதை காட்டியது ஒரு கணம் பெரும் கரும்பாறை ஒன்று தன் விழிகளை உருட்டி பார்ப்பது போல இருந்தது துதிக்கை ஊன்றி முன்னங்கால் மடித்து முதுகை இறக்கியதும் மன்னன் தன் தாடி நீவியபடி சரிகை தவழ தூய ஆடையில் வந்து நின்றான் சிற்பி ஓடிச்சென்று நிலம் நோக்கி வணங்கினார் செங்கிரை மரவர்மன் சிரித்தவாறு உதட்டை சுழித்தான் ஏன் முகம் மோகினி பிடித்தது போலிருக்கிறது என் வருகையை எதிர்பார்க்கவில்லையா நான் தங்களை கவனித்து கொண்டுதானே இருக்கிறேன் என் நேரமும் என் புகழ் உயர்வதற்காக கோவிலே கதியென்றிருப்பது இடையில் சரிந்திருந்த தன் கனத்த உடைவாளை முன்னெழுத்து நீவி கொடுத்தான் எத்தனை சூடான குருதிகளை அள்ளி தன் நாவால் பருகி இருக்கிறது என்று காட்டுவது போல் அரசன் சிற்பியின் முகத்தினருகே பார்வையை இறக்கி இமைகள் விரித்தான் இன்னும் எத்தனை காலம்தான் வேலையைத் தொடர்ந்து கொண்டே இருக்கப் போகிறீர் என் பேரன் காலத்திலாவது இம்மண்டபங்களை முடிக்க வேண்டாமா பிறகு எப்போது என் சிறப்பை பாரத வருஷம் காணப்போகிறது ஈராறு ஆண்டுகள் முடிந்துவிட்டது வேதசாதகரே மன்னனின் ஆங்கியப்படியே நடந்து கொண்டிருக்கிறது சிற்பி நடுங்கும் தன் கைகளை பற்றியவாறு அவரை ஏறிட்டு பார்க்காமல் பதிலுரைத்தார் குரல் உடைந்து நான் தழுதழுத்தது கடைசி மண்டலம் முடிய உமக்கு இரு தினங்களே உள்ளது வேதசாதகரே மறக்க வேண்டாம் என்றான் வேதசாதகர் கொஞ்சம் அதிர கை கூப்பினார் பட்டுச் சருகையை அள்ளி திரும்பியவன் சட்டென ஈரக்காற்றின் உடல் கூசியதும் அத்தியை நோக்கினான் வசந்த மண்டபத்தின் வாயிற்கதவின் கதவின் குறுக்குச் சட்டம் தாழ வேத சாதகரின் முகம் விகாரமடைவதை அரசன் கண்டுணர்ந்தான் காவலாளிகளிடம் அக்கதவினை திறக்கச் சொல்லி சைகை செய்தான் உள்ளே கைவிளக்கின் வெளிச்சத்தில் சிற்பங்கள் அலைந்தன விறுவிறுவென நடந்தவன் வாயிலில் நின்று அவற்றை நோக்கினான் அதிர்ச்சியில் விதர்த்து போய் நின்றான் அனைத்து முகங்களும் அவனை நோக்குவது போலிருந்தது காமத்தின் பேரண்டம் மானுடம் என்கிற பிரக்ஞை இழந்தான் திரும்பி வேதசாதகரை பார்த்தான் உடல் துவண்டு சரிவது போல் நின்றார் அவர் மன்னனை ஏறிட்டு பார்த்தார் மறவன் உதட்டை சுழித்து வேதசாதகர் ஹ ஹ என்று சட்டென தன் தண்டில் கூர்மையான பாய்ச்சலை உணர்ந்தவன் இடையிலிருந்த வாழை உருவி சிற்பியின் தலையில் வீசினான் வேதசாதகரின் தலை குருதி பீரிட அப்பால் போய் விழுந்தது முண்ட உடல் தக்க தக்கவென விதர்த்து அவன் முன் வந்தது எட்டித் தள்ளினான் மண்டபத்தினுள்ளே எரிந்து கொண்டிருந்த கைவிளக்கினை உதைத்து அணைத்துவிட்டு இறங்கிச் சென்றான் ரதியின் முகங்களில் தெரிந்த அரசி நன்னை மறைந்தாள்